ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிம்பிளான குழம்பு தான். இது பார்த்திங்கன்னா இந்த குழம்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து வத்தக்குழம்பு. வத்தக்குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த வத்தக்குழம்பு. பார்த்திங்கன்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா புளி வந்து நினச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நல்லா கெட்டியாக நல்லா கரைச்சி நினச்சி வச்சுருக்கேன். இது அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இப்போது புளி வந்து தண்ணியை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது புளி தண்ணி, இப்போது இந்த புளி தண்ணி வந்து நம்ம அப்படியே அந்த அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி சேர்த்துட்டு சாம்பார் பொடி. சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இந்த இதை கரண்டியால் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம். இப்போது கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், வரமிளகா வந்து நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன், 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாம்பார் பொடி போட்டிருக்கிறதுனால வரமிளகா 2 சேர்த்தாலே போதும். நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் நிறைய செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ தோரம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் தோரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு தான் இந்த குழம்புல போட போகிறேன். நல்ல உருளைக்கிழங்கு இப்போ நம்மளெல்லாம் அதை வதக்கி விட்டுடலாம். இது வந்து லைட்டாக நம்ம வதக்கினா போதும், இது ரொம்ப வேகிற அளவுக்குலாம் இது வதக்க வேண்டாம். ஏன்னா இதை நம்ம குழம்புல தான் இதை போட போகிறோம், அதனால் லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்கை. இப்போ இதை அப்படியே இதில் அந்த புளி தண்ணியில் இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே சேர்த்தாச்சு புளி தண்ணியில். ஏன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இப்போ நம்ம வத்தக்குழம்புலாம் நம்ம நார்மலாக செஞ்சோம்னா அடுப்பு கடாயில் செய்யும் போது நமக்கு அது ரொம்ப பிடிச்சும் போயிடும், நிறைய அப்படியே கெட்டி ஆகிடும், நமக்கு பத்தாமையும் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ புளி தண்ணி வச்சுருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு குறையாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் நல்லாவும் இருக்குது. இப்போ அரிசி மாவு இருக்கு இல்லையா, ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, இதை கலந்து விட்டிங்கன்னா இந்த ஒரு அருமையான ஒரு வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான உருளைக்கிழங்கு போட்டு வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இதே அளவில் இதே இதில் செஞ்சிங்கன்னா இந்த உங்களுக்கு வத்தக்குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வத்தக்குழம்பு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.